ஆண்டவரே நீர் நல்லவர். சொல்லுங்க ஆண்டவரே நீர் நல்லவர். நல்ல மனதார வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ரபா பல ரஷர ரபல ரபா நீ ரபா. நல்ல ஆவில நிரம்பி அப்படியே ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவனப்பா. ஓ நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஓ சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற தேவன், தூயாதி தூயவர் நீர். ஆண்டவரே வானமும் அது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஆண்டவரே யெகோவா தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிறோம். எல்லா போற்றுதலுக்குரியவர் நீர், துதிக்கு பாத்திரர் நீர், எங்கள் மகிமைக்கு பாத்திரர் நீர். நாங்கள் செலுத்துகிற ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீங்கப்பா. ஹல்லேலூயா ரபமமனரஷனரபா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுவோமா, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கடைசியா ஒரு விசை நீங்க அந்த வரிகளை சொல்லுங்க. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு என்று நீர் தந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குரிய வார்த்தையாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க, ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க தேவன் கிருபை செய்திடல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உமக்கே எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக 1 யோவான் 4:8 1 யோவான் 4:7-11 வாசிப்போம். 1 யோவான் 4:7-11 எடுத்தவர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, சேர்ந்து நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே,
ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு பேசும்படியாக, உம்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை செவிகளை நாங்கள் திறந்து தருகிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 8வது வசனத்தை நாம திரும்ப வாசிக்க போகிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த கடைசி பகுதியை திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மளுடைய கைகளில் நாம் பெற்றிருக்கிற வேதாகமம் உலகத்திலேயே மேன்மையான புஸ்தகமாய் காணப்படுகிறது. அது கட்டுக்கதைகள் அல்ல, தேவனுடைய சொந்த வார்த்தையாகவே காணப்படுகிறது. ஆமேன் சொல்வோமா? அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி முழுவதுமே இது ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வருவோம். செய்தி கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆமேன் என்று சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. நாங்கள் சொல்லி சொல்லுகிறது இல்லை, இயல்பாக அது வரட்டும். இங்கே வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். முழு வேதாகமத்தையும் எத்தனையோ நபர்கள் எழுதியிருந்தாலும் அதை தேவன் கருவிகளாய் பயன்படுத்தினாரே தவிர, தேவனுடைய வார்த்தைகளாகவே இந்த முழு வேதாகமும் காணப்படுகிறது. அதில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கலாம், கமாவாக இருக்கலாம், செமிகோலனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வல்லமை உள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது மாத்திரமல்ல, வேதாகமம் முழுவதுமே ஆங்கிலத்தில் சொல்லும்போது பைபிள் ஹாஸ் த கிரேட்டஸ்ட் ஒன் லைனர்ஸ். ஒரு வரியில ஆண்டவர் ஏராளமான சத்தியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ புஸ்தகங்களை நாம வாசித்திருக்கிறோம். ஒரு கருத்தை கொண்டு வருகிறதற்கு மனிதன் எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். சில நேரம் ஒரு கருத்தை முன்வைக்கிறதற்கு பல பக்கங்கள், சில நேரம் பல புஸ்தகங்களையும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறதற்கு எழுதுகிறான். ஆனால் தேவன் ஒரே வரியில ஏராளமான சத்தியங்களை ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிரேட்டஸ்ட் ஒன் லைன் என்று சொல்லுகிறது. ஒரே வரி, ஒரே வாக்கியம், ஒரே எழுத்து, ஒரே வார்த்தை, அதற்குள்ளாக ஆண்டவர் நமக்கு தேவையான சகல சத்தியத்தையும் ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் என்னன்னா, இந்த பைபிள்ல நாம வாசிக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமம் எல்லா காலகட்டத்திற்கும் தொடர்புடையதாகவே காணப்படுகிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஜனங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் அவர்களுக்கு உரியதாக காணப்பட்டது. இன்றைக்கு வாசிக்கிற நமக்கும் இந்த வேத வசனங்கள் எல்லாம் தொடர்புடையதாகவே காணப்படுகிறது. ஆண்டவர் வருகை தாமதிக்கும் என்றால் இன்னொரு 10,000 வருஷம் போனாலும் அப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை அந்த காலத்திற்கு தொடர்புடையதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டுல எத்தனையோ புஸ்தகங்கள் வச்சிருக்கிறோம், வாஸ்து பார்த்து முழு வேதாகமத்தையுமே ஒரு சுருக்கமாக ஒரு வரியில சொல்லணும்னா இந்த வார்த்தையை தான் நாம எழுத வேண்டும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதாகமத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே எது வெளிப்படுகிறது? தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 வார்த்தைகளை மாத்திரம் இந்த நாளில உங்களோட நான் தியானிக்க இருக்கிறேன். 3 வார்த்தைகள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளை நாம தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தையாக தேவன் என்கின்ற வார்த்தை, காட்.
உங்க பைபிளை திறந்து நீங்க எந்த பக்கத்துல நீங்க திருப்பினீங்கனாலும் எந்த பக்கத்துல பாத்தீங்கனாலும் இந்த வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும். தேவன் என்கின்ற வார்த்தையை பார்க்க முடியும், கர்த்தர் என்கின்ற வார்த்தையை பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் யாரை காட்டுகிறது? தேவனை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இது இல்லாத வார்த்தை வேதாகமத்துல எங்கேயுமே கிடையாது, பக்கங்கள் கிடையாது. எல்லா பக்கத்திலையும் தேவன், ஆண்டவர், கர்த்தர், இந்த மூன்று வார்த்தை இல்லாத பக்கங்கள் இல்லவே இல்லை. முழு உலகத்திலும் இத்தனை ஆண்டுகள், யோசித்து பாருங்க, வேதாகமம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை செய்திகள், எத்தனை பாடல்கள், எத்தனை வார்த்தைகளை நாம கேட்டிருக்கிறோம், டிவோஷன் தியானங்களை பார்த்திருக்கிறோம், இத்தனை வாசித்திருந்தும் இன்னும் தேவனுடைய ஆழத்தை மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியல. ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதா இருக்கலாம், வேதாகமம் ஆதியாகமம் எழுதப்பட்ட காலம், யோபு புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் மனிதனுடைய மூளை தேவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது. ஆனால் இதுவரைக்கும் தேவனுடைய அறிவை பற்றி, தேவனை பற்றியோ 1% கூட நாம இன்னும் தொடவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவனை பற்றி, இந்த உலகம் முழுவதும் தேவனை பற்றி தேடிக்கொண்டே இருக்கிறது. அது மாறாத ஒரு உண்மையாக காணப்படுகிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட அடிக்கடி கடவுளை பத்தி தான் பேசுகிறான். அவன் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு யாரை தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கு? கடவுளை தான் பயன்படுத்த வேண்டியது. தேவனை பற்றி மனிதன் தேடிக்கொண்டு இருக்கிறான். நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள், நம்மளுடைய விஞ்ஞானிகள், அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாம் எதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறாங்க? தேவன் இருக்கிறார் என்பதின் அடிப்படையில். ஹல்லேலூயா. தேவன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் ஏராளமான பேர். ஆனால் முயற்சி செஞ்சவங்கெல்லாம் கடைசி 2 இடத்துல வந்து நிற்கிறாங்க. 1, அவர்கள் அவமானப்பட்டு போனாங்க. தே ஃபெல்ட் அஷேம்ட். நான் இதையா இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லி அவமானப்பட்டு தேவன் இல்லை என்று நிரூபிக்க வந்தவர்கள் தேவன் இருக்கிறார் என்று உலகத்திற்கே நிரூபித்து விட்டு போகிறாங்க. 2வதாக நடக்கிற காரியம் அது இல்லையா? அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. சில புஸ்தகங்கள் இருக்கு, த கேஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த மனிதன் அவர் வந்து தேவன் இல்லை என்று நிரூபிக்கிறதற்காக வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வாஸ்து முடிக்கும் போது இயேசுவே தேவன், அவரே கர்த்தர் என்று அவர் சாட்சி சொல்லி தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதனாய் மாறியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தை அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் எழும்பினாங்க. அவர்களுடைய வீடுகளில தான் இப்ப பிரிண்டிங் பிரஸ்ஸே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கதான் வேதாகமம் அச்சிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மேற்கொள்ளுகிறதற்கு முயற்சி செஞ்சாங்க, ஒருவராலும் மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர், தேவன், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேதாகமத்தில், வேதாகமத்தின் சொல்றதை விட நம்மளுடைய லாங்குவேஜ் எடுத்துக்கணும். நம்மளுடைய மொழிகளில எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. இவைகளாம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் தேவனை வெளிப்படுத்துகிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். மொழிகள் தேவன் தந்ததின் காரணம் அதுவே. தேவன் என்கின்ற அந்த தலைப்பு, தேவன், கடவுள், அந்த வார்த்தையை கேட்டாலே அநேகருக்கு கேள்வி எழுமோ. நீங்க சொல்லியிருக்கிறீங்களா சுவிசேஷம் சொல்லும் போது, நீங்க சுவிசேஷம் சொன்னா 4 கேள்வி அவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஏன்னா மனிதனுக்குள்ள தேவன், கடவுள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்தாலே அவனுக்குள்ள எழும்புகிற ஏராளமான கேள்விகள் உண்டு. ஆனால் அந்த கேள்விக்கு விடை தேடுகிறான். ஆனால் அந்த விடையே தேவன் தான் என்பதை அவன் மறந்து திரிகிறான். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை கேள்விகள் எழும்பினாலும், நம்மளுடைய குடும்பத்துல எத்தனை கேள்விகள் எழும்பினாலும், அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாய் தேவன் தான் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துருங்க, அந்த ஃபார்முலால இருந்து தேவனை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிலை நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதின் சாட்சியாக இந்த முழு உலகமும் காணப்படுகிறது, முழு உலகமும் காணப்படுகிறது. சிலர் பைபிளை வாசிக்கிறாங்க ஆனால் தேவன் இல்லை என்று சொல்ல முடிகிறது. ஏன் சொல்ல முடிகிறது என்றால் அவர்கள் கண்ணை மூடிட்டு வாசிக்கிறாங்கன்னு ஒருவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கங்களை வாசித்தாலும் அதுல தேவன் இருக்கிறார், தேவன் உண்மை உள்ளவர் என்பது நிரூபிக்கப்படுகிறது. எப்பா பைபிளே வாசிக்கலைனாலும் இயற்கையை பார்த்தாலும் சரித்திரத்தை வாசித்து பார்த்தாலும் அவைகள் சொல்லுகிறது தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவல்யூஷனை பற்றி பேசினாங்க. டார்வின் அவர் எழுதும்போது எழுதுகிறார், மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று டார்வின் எழுதிவிட்டு சென்றார். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் டார்வின் சொன்ன இந்த எவல்யூஷன் தியரி அதை நம்பினாங்களே தவிர, ஆனால் அவர் அதற்கப்புறம் ஆராய்ச்சி செஞ்சு கடைசி அவருடைய வாழ்க்கையின் கடைசியில் எழுதின காரியத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று எழுதி முடித்தார். ஆனால் அதை யாரும் உலகம் பேசுகிறது இல்லை. அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மாத்திரம் என்ன செஞ்சு கொள்ளுகிறாங்க,
எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அந்த எவல்யூஷன் தியரியை பத்தி பேசின டார்வினே முடிக்கும் போது எழுதுகிறார், தேவன் இருக்கிறார் என்பதுதான் நிச்சயம் என்று அவர் எழுதி முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு வார்த்தையை விவரித்து சொல்ல நம்மளுடைய ஆயுசு நாட்களே போதாது. நித்திய காலமாய் இந்த தேவன்ற வார்த்தையை நாம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்னாலே நித்திய காலமாய், ஆண்டாண்டு காலமாய், இன்னொரு கோடி வருஷம் வந்தாலும் இந்த தேவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமானவரும் வல்லமை உள்ளவருமாய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவே தம்மை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் எக்ஸ்பிளைன் பண்ண இயேசுவாலேயே மனிதனுடைய வார்த்தையினால் சொல்ல முடியலை. மத்தேயு 13 அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம்னா ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்கிறது, ஒப்பா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய லாங்குவேஜ், அவனுடைய மொழியில தேவனை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் விவரித்து சொல்ல வார்த்தையே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் நிறைய ஒரே ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியும், இல்லை ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லி முடிக்கணும்னா நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே மனிதனுடைய வார்த்தையினால தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி விவரித்து சொல்ல வார்த்தைகளை தேடினதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த 13 மத்தேயு 13 வாசிக்கும் போது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை விவரித்து சொல்லுகிறதற்கு வார்த்தைகளை தேடுகிறார். மனுஷன் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் நம்ம இதை சொல்லி எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடணுமேனு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார், கர்த்தர் நல்ல மெய்ப்பனா இருக்கிறார், நான் நல்ல மெய்ப்பன் என்று ஆண்டவர் மனிதன் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த சத்தியத்தை எளிதாக்கி கொடுக்க முயற்சிக்கிறார். ஆனாலும் ஒரு வார்த்தையில் அதை விவரித்து சொல்ல முடியல. நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடின்னு சொல்றார், நானே மெய்யான வெளிச்சம் என்று சொல்லுகிறார். மனுஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஸ்பூன் ஃபீட் பண்ற அளவுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கணும்னு ஆண்டவரும் முயற்சி செய்கிறார். ஆனால் மனிதனுடைய மொழியினால அதை விவரித்து சொல்லக்கூட என்ன செய்யல, முடியவே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படி பெரியவராக இருக்கிறார். பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற ரெண்டாவது காரியம், முதலாவது தேவனை பற்றி முழு வேதாகமத்திலையும் நாம பார்க்கிறோம். ரெண்டாவதாக பைபிள் கற்றுத்தருகிற இன்னொரு காரியம், தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியமா இருக்கிறதோ, அதே போல இன்னொரு ஒரு சத்தியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இருந்தவர் அல்ல. ஒரு காலத்துல தேவன் என்று ஒருவர் இருந்தார், இல்ல. தேவன் இனி இருப்பார், இல்ல. தேவன் இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காலத்துல போய் நீங்க நின்னாலும், 100 முன்னாடி போனாலும் சரி, 1000 பின்னாடி போனாலும் சரி, இந்த சத்தியம் மாறுகிறதே இல்ல, தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறார். அவரே அல்வாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். துவக்கமும் அவரே, முடிவும் அவரே. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம புரிந்து கொள்வோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில நாம வாழுகிற முறையே மாறிவிடும். நிறைய நேரம் நம்ம புலம்பு தவிக்கிறது, ஏன் தேவன் ஒருவர் இருக்கிறாரா, இந்த கேள்விதான் கேட்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான், தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்கின்ற சத்தியம் நம்மளுடைய மனதில் ஆழமாய் பதிந்திருக்கும் என்றால் பாவம் செய்ய மாட்டோம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய விரும்புவோம். சபைக்கு வருகிறதை விட்டுவிடாமல் இருப்போம். வேதத்தை வாசிக்கிற மறக்காம இருப்போம். ஜெபிக்க மறக்காம இருப்போம். எப்ப மறக்காம இருப்போம், தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும் போது. ஹல்லேலூயா. சங்கீதம் 14:1 வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனோ இல்லை. அந்த மொத பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோமே. தேவன் இல்லை என்று யார் சொல்றா? மதிகேடன் சொல்லுகிறான். அதுவும் எங்க சொல்லுகிறான்? தன் இருதயத்துல. ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை, ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் இல்லை என்று வெளியில அவனால சொல்ல முடியல.
தேவன் இல்லை என்பதை மற்ற மனிதர்களுக்கு நிரூபித்து காட்ட அவனால் முடியவில்லை. ஏனென்றால் நிரூபிக்கணும்னு ஆரம்பிச்சாலே தேவன் இருக்கிறார் என்பதுதான் உறுதி செய்யப்படுகிறதே தவிர தேவன் இல்லை என்று அவனால் நிரூபிக்க முடியவே இல்லை. அதனால என்ன செய்கிறான், தன்னுடைய இருதயத்துக்குள்ளேயே தேவன் இல்லை, தேவன் இல்லை, தேவன் இல்லை, தேவன் இல்லைன்னு அவனே சொல்லி அவனை திருப்தியாக்கி கொள்ளுகிறானே தவிர அது உண்மையாய் மாறுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம்ல மரண வீடுகள்லாம், சிலர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், மரித்து போயிருப்பாங்க. அவர் மரித்து போயிட்டார், ஆனால் இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்னே சொல்லி பைத்தியமாய் தெரிந்த ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே போல தான் மனுஷன் மதிக்கேடனாக இருக்கிறான். ஏன், தேவன் இல்லை 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 என்று சொல்லி அவனே தன்னை கெடுத்து கொள்ளுகிறானே தவிர அவனால் நிரூபிக்க முடியாத அளவுக்கு தேவன் இருக்கிறார் என்று முழு உலகமுமே சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் தேவன் இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படுகிறது. அவர் சரித்திர புருஷனாக இருக்கிறார், அவர் பிறந்தார், சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்த தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவர் சரித்திரத்தை பிரித்து வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் சரித்திரங்களை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய யுத்தம் அல்ல, அதற்கு பின்பாக தேவனுடைய ஒரு ராஜ்யம், தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரித்திரத்திலும் தேவன் இருக்கிறார் என்று நிரூபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை பற்றி ஒரு சரிதை எழுதப்படலை. இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள் யாரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஒரு மனிதன் எழுதியிருந்தா சொல்லலாம் இது அவனுடைய சொந்த கதையா இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி கூட நிரூபிக்கலாம். ஆனால்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், 4 சுவிசேஷங்களை தந்திருக்கிறார். 4 வித்தியாசமான கண்ணோட்டங்களில தேவனுடைய வாழ்க்கை தத்ரூபமாய் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி 2 பேர் எழுதினாலே அது உண்மை நம்புற உலகம். ஆனா தேவனை பற்றி 4 சுவிசேஷங்கள் எழுதி வேதாகமத்துல நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமத்தை வாசிக்கும் போதும் தேவன் இருக்கிறார் என்று உறுதி செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றவராய் காணப்படுகிறார். இயற்கை தேவனுடைய, தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. இயற்கை சுற்றி பாருங்க, உங்களுடைய மரங்கள், வீட்டில் இருக்கிற மரம், ஒவ்வொரு காரியங்களை பாருங்க. ஏதாவது நீங்க படைச்சிங்களா, மனுஷன் படைச்சானா? இந்த டேபிள் யார் செஞ்சது, புல்பிட்டு யார் செஞ்சது? ஆனால் எதை வச்சு தான் செய்கிறான், மரம். மரம் நம்மளா உருவாக்கணும் இல்லை, விதையை நம்மளா உருவாக்கணும் இல்லை. தேவன் கொடுத்ததை வைத்து நம்ம மற்ற காரியங்களை உருவாக்குகிறோமே தவிர அதனுடைய அடித்தளத்தில் தேவன் இருக்கிறார் என்பதின் அடையாளமாகவே இயற்கை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ டெக்னாலஜி வளர்ந்து டெஸ்ட் டியூப் பேபின்லாம் சொல்லுகிறாங்க. குழந்தையை டெஸ்ட் டியூப்பில் பெற்றெடுத்து வளர்க்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்போ கூட என்ன தேவைப்படுது, தேவன் உருவாக்கின அணுக்கள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை கொண்டு தான் மற்ற காரியங்களை உருவாக்குகிறாங்களே தவிர எந்த மனுஷனாலும் ஜீவனை கொடுக்க முடியலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட காரியத்தை வைத்து எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் தேவன் கொடுக்காததென்று எதுவுமே கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் தேவன் தந்திருக்கிறது, அதை வைத்து செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு வீடியோ ஒன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ ஒன்று நான் காட்ட விரும்புகிறேன். நம்மளுடைய மனுஷனுடைய நிலை, அதை நாம் பார்க்க போகிறோம். மனுஷனுடைய நிலை, இப்போ நீங்கள் நானும் இங்கே சேரில் நல்லா அமைதியாக உட்காந்துருக்குறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்குறோம். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப பெரிய வாழ்க்கை, மனிதன் பெரிய படைப்பு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க, அப்படியே தத்ரூபமாக ஒரு மனுஷன் அவன் வாழுகிற பூமியின் அளவு என்ன, தேவனுடைய படைப்பை குறித்து ஒரு வீடியோ, 2018 வந்த வீடியோ. ஆராய்ச்சியாளர்கள் எடுத்த புகைப்படங்களை வைத்து, இது கற்பனை கிடையாது, ஆராய்ச்சியாளர்கள் எடுத்த புகைப்படத்தை வைத்து போட்ட ஒரு காரியம் அந்த வீடியோ நாம் பார்க்க போகிறோம். கவனித்து பாருங்க, புரியும் உங்களுக்கு.
இப்போ நடுவில் தெரிகிறது வந்து சூரியன். ஜியோகிராஃபி படித்தவங்களுக்கு தெரியும், மில்கி வே கேலக்சி, பால்வெளி அண்டம் என்று சொல்லுகிற காரியம் அது நடுவில் இருக்கிறது. நம்ம போயிருக்கிறது டெலஸ்கோப் வச்சு வெளியில் போயிருக்கிறோம். இப்போ அடுத்து செய்ய போகிற காரியம் மைக்ரோஸ்கோப் வச்சு இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது இதில் பார்க்கறதுலேருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்ச அளவு பெருசு இல்லை. நான் தான் எல்லாம், வீட்டில் எத்தனை பேர் ஆடுறோம். வாழ்க்கை உங்களை சுற்றிய காரியமும் கிடையாது, வாழ்க்கையே உலகமே உங்களை சுற்றுற காரியம் கிடையாது. ஆண்டவருடைய படைப்பில் அற்பமான ஒரு மனிதர் தான் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அற்பமானவர்களை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டு நம்மை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை ஆராய்ச்சிகள் இருந்தோம், இத்தனை காரியங்கள் மனிதன் பார்த்துருந்தோம். ஒரு மனிதன் தேவன் இல்லை என்று சொல்ல முடியும்னா வசனம் சொன்னது போல அவன் மதிகெட்டவனாகவே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹீ இஸ் அ ஃபூல். இங்கிலீஷில் வாசிக்கும் போது ஹீ இஸ் அ ஃபூல், அ ஃபூலிஷ் மேன் என்று நாம் வாசிக்கிறோம். இத்தனை சாட்சிகள் இருக்கிறது தேவன் இருக்கிறார் என்பதின் அடையாளமாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம பார்த்த காரியத்தில் ஒன்று கூட நாம் உருவாக்குனது கிடையாது. நாம் உருவாக்கின காரியம் கிடையாது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதின் அடையாளமாகவே அவைகள் எல்லாம் காணப்படுகிற சார். இன்னைக்கு நாளுடைய செய்தி, தேவன் இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க வரவில்லை. தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அது போதவே போதாது. ஏன்னா அவ்வளவாய் ஆண்டவர் இருக்கிறார் என்பதின் அடையாளங்களை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியும். நம்மளுடைய சரீரமே பாருங்களேன், எவ்வளோ விசேஷமான காரியமாக இருக்குது. வியாதி வந்ததுன்னா அதுவே சிம்டம்ஸை கொடுக்குது. ஏதோ ஒன்று சரியில்லை, சிம்டம்ஸ் கொடுக்கறத பார்க்குறோம். பிறக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், ஆண்டவர் இருக்கிறார் என்பதின் அடையாளமாகவே காணப்படுகிறது. நம்ம ஸ்கூல் எஜுகேஷன், ஆண்டவர் இல்லைன்னு வைங்களேன், எஜுகேஷன் சிஸ்டமே இருக்க முடியாது. ஏன்னா பயாலஜி எடுத்துக்கிட்டோன்னா அது தேவன் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி இந்த காம்பவுண்ட் சேர்ந்தால் இப்படி தான் வரும்னு யாரோ ஒருவர் ஒழுங்குபடுத்தினதுனால தான் கெமிஸ்ட்ரியே இருக்குது. ஹல்லேலூயா. ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோன்னா தேவன் இருக்கிறார் என்பதனால தான் ஃபிசிக்ஸே இருக்கு. ஒரு காரியத்தை தூக்கி போட்டால் கீழே விழுகுன்றது ஆண்டவர் சொன்னனால தான் என்ன செய்யுது வருது. நம்மளா தீர்மானிக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் மேலே போடும்போது மொத்தமாக மேலே போயிடணும், இன்னைக்கு மாத்திரம் கீழே விழுகணும் இல்லை. லைட் வெளிச்சத்தினுடைய வேகம் 300,000 கிலோமீட்டர் ஒரு நொடியில் ட்ராவல் பண்ணுது. நம்மளா உட்காந்து தள்ளி விட்டோம் வெளிச்சத்தை, இல்லை. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒழுங்கீனத்திலிருந்து ஒழுங்கு உண்டாகணும்னா யாரோ ஒருவர் அதை சரி செய்ய வேண்டும். ஆமேன். ஒழுங்கீனமாக இருக்கிற ஒரு காரியம், ஒரு ஆர்டரே இல்லாத இடத்துல ஒழுங்குபடுத்துகிறதுக்கு ஒருவர் வேணும். ஆமேன். ரோட்டில் போகிறோம், டிராஃபிக்காக இருக்குது, யாரோ ஒரு மனுஷன் நடுவில் வந்து எப்பா நீ முன்னாடி போ, நீ பின்னாடி வான்னு சொன்னால் தான் அந்த இடத்துல என்ன ஆகும், டிராஃபிக் கிளியர் ஆகும்.
அப்ப இவ்வளவு பிரம்மாண்டத்தை ஆண்டவர் படைத்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமி 24 மணி நேரத்துல சுத்தணும்ன்றது ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். முழு சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாள் 6 மணி நேரம் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு படைத்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் வைத்த ஒழுங்குல அவைகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் இருக்கிறார் என்பதை உலகம் நிரூபிக்கிறது. ஆனால் நான் உங்கள் முன்பாக வைக்கிற சத்தியம் என்ன, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிற காரியம் என்ன, தேவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு சாட்சியாக வெளியில இருக்கிறதல்ல, நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழுகிற வாழ்க்கை தேவன் இருக்கிறார் என்பதின் வெளிப்பாடா இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவன் இருக்கிறார் என்பதின் வெளிப்பாடா இருக்க வேண்டும். நம்மளுடைய யோசனைகள் தேவன் இருக்கிறார் என்பதின் வெளிப்பாடா இருக்க வேண்டும். சபைக்கு ஒருவர் வருகிறாங்களா, புதிதாக வருகிறாங்களா, வரவங்க பார்க்கணும், எப்பா இங்க தேவன் இருக்கிறார்ப்பா. இந்த ஜனங்களை பார்க்கும் போது தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒரு ஒழுங்கு இருக்கு, தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது என்று ஜனங்கள் பார்க்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் என்னிடத்துல வந்து, உனக்கு தாய் இல்லை, உனக்கு தகப்பன் இல்லை, உனக்கு மனைவி இல்லை, உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வார்த்தைகள் நான் சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, நிரூபிக்கிறதுக்கு எத்தனை டாக்குமெண்ட்டுகள் எடுத்துட்டு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேனா, ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் ஏன் ஏன்னா தினசரி நான் அவங்களை என்ன செய்கிறேன், பார்க்கிறேன், தினசரி அவர்களோடு நான் உறவு கொள்ளுகிறேன், தினசரி அவங்களுடைய அன்பை நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் தேவன் இருக்கிறார் என்பதின் அடையாளமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஐ ஹாவ் த மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட் தன் எனி அதர் மேன். மற்ற மனிதர்களோடு இருக்கிறதை விட இன்னும் அதிகமாய் நான் தேவனோடு உறவு கொள்ளுகிறேன். எப்பா தேவன் இல்லைன்னு எப்படிப்பா நீ சொல்ல முடியும், நான் தான் டெய்லி ஆண்டவரோட பேசுறேன், அவர் என்னோட பேசுகிறாரு. எப்பா தேவன் இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும், நான் அவர் ஆராதிக்கிறேன், என் ஆராதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரே. தேவன் இல்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரே. நான் அனுபவிக்கிற காரியங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் தகுதியானவள் அல்ல, ஆனாலும் நான் அனுபவிக்கிறேனே, எப்படி தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, தேவன் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் பைபிளை வாசித்துட்டு சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், எப்பா பைபிளில் இருக்கிறத என்னால் நம்பவே முடியலப்பா, பைபிளில் இதெல்லாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் நம்பவே முடியல. அவங்க சொல்கிறதுல நான் மாற்று கருத்தே சொல்லுகிறது இல்லை. ஆமாம், பைபிளில் உள்ள காரியம் நம்ப முடியல. என்ன நம்ப முடியல தெரியுமா, பரிசுத்தம் உள்ள தேவன் பாவியான மனுஷனில் அன்பு கூர்ந்தது தான்ப்பா இன்னும் என்னால் நம்பவே முடியல. ஹல்லேலூயா. எத்தனை உண்மை, பரிசுத்தம் உள்ள தேவன் பாவியான மனுஷனை நினைத்து பார்க்கிறதற்கூட நாம் தகுதியானவர்களே அல்ல. நம்மளுடைய சூரியனை கூட ஒரு புள்ளியாக வைக்க முடியாத அளவுக்கு அவருடைய படைப்பு காணப்படுகிறது. அதிலும் மனுஷனை நினைச்சு பார்த்து நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் நிச்சயம் தகுதியானவனே அல்ல. இதுதான் இத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு நேசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அந்த நேசத்திற்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அவருடைய நாமங்களை சொல்லுங்க, அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. ஆல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே, அப்பா யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கேட்கக்கூடாத படிக்கு ஆண்டவரே, செவி இல்லாத தேவன் அல்லப்பா, அங்கே கூப்பிடும் போது மறு உத்தரவு தருகிற தேவன் ஆண்டவரே. ஓ ராபா ஷந்தாராதி ஆன்சாராபா. கண்கள் இருந்தும் காணாத தேவனை நாங்கள் ஆராதிக்கலை, காது இருந்தும் கேளாத தேவனை நாங்கள் ஆராதிக்கலை. எங்கள் தேவன் இருக்கிறார், எங்கள் தேவன் இருக்கிறார், எங்கள் தேவன் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார், அவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார், அவர் யெகோவா ரஃபாவா இருக்கிறார், யெகோவா நிஸ்ஸியாய் அவர் இருக்கிறார், யெகோவா ஷாலோமாய் அவர் இருக்கிறார், ஓ யெகோவா ராவாய் அவர் இருக்கிறார், யெகோவா சிக்கேனுவாய் அவர் இருக்கிறார், யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறார். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க எங்கள் பரலோக தேவனாய், எங்கள் பிதாவாய் அவர் இருக்கிறார். அவர் நாமம் எல் ரோஹி, அவர் அடோனாய் தேவன், அவர் எல்லோஹீம். ஹல்லேலூயா. 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 அவர் எல் ஷடாய் கர்த்தராய் இருக்கிறார், அவர்
அவர் இம்மானுவேலரா இருக்கிறார், அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய துருகமும் என்னுடைய கோட்டையுமாய் என் தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராய் அவர் இருக்கிறார், மகிமையின் தேவனாய் அவர் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஓ நித்திய பிதாவாய் இருக்கிறார், சமாதான பிரபுவாய் அவர் இருக்கிறார், பரம வைத்தியராய் அவர் இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கரங்களை பிடித்து நல்லா அமுக்கணும்னாலும் அமுக்குங்க, கை வலிச்சாலும் பரவாயில்ல, அந்த சத்தியம் உள்ள போகணும். தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றியோவா 4:8 திரும்ப வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு இதுதான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏசாயா 43:10-11 வரைக்கும் வாசிக்கும் போது, அந்த எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடியும் தேவன் இல்லை, அவருக்கு பின்னாடி இருக்க போறது இல்லை, நான் என்று ஆண்டவர் சொல்லி நானே கர்த்தர் என்று வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கேட்ட எத்தனை செய்திகள், எத்தனை பாடல்கள், எத்தனை வேத தியானங்களை நாம செஞ்சிருக்கிறோம், இது எல்லாம் அடித்தளம் என்ன தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே இப்ப ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது நாம சொன்ன அவருடைய நாமங்கள் சொன்னோம், அவர் எல்ரோயி, எல்ஷடா, இதெல்லாம் சொன்னோம். நன்மை செய்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் என்ன தெரியுமா? The foundation is that God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா அது நம்ம மைண்ட்ல செட் ஆகலன்னு வைங்க, தேவன் அன்பா இருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியம் பதியாம மற்ற எந்த காரியத்தை சொன்னாலும் அதை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. என் தேவைகளை சந்திக்கிற தேவன் உண்மைதான், ஆனா ஏன் என் தேவைகளை சந்திக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிற தேவன் அவர். ஏன் நம்மை விசாரிக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமங்கள் எல்லாவற்றுக்கும் எப்ப நம்மளுடைய லைஃப்ல அதை முழுவதுமாக அனுபவிக்க முடியும் என்றால், அந்த அடித்தளத்துல இருக்க வேண்டிய, இந்த ஃபவுண்டேஷன் அஸ்திபாரமா இருக்க வேண்டிய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கின்ற சத்தியம் நம்மளுடைய இருதயங்களிலே ஆழமாய் பதிய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை நாமங்கள் இருக்கிறது, எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், ஏன் செய்தார் என்று ஒரு கேள்வி எழுப்புவோனா, அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த முழு பைபிளுக்கும் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியத்தில் நாம சொல்லணும். இங்க முன்னாடி ஒரு கோல்டன் லெட்டர்ஸ்ல போடணும்னா என்ன போடணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு காரியம் கான்ஸ்டன்டா வருது, தேவன் இருக்கிறார், அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கின்ற சத்தியம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நிரூபிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தெரிகிறது. எடப்பட்ட பகுதிகள் எத்தனை பக்கங்கள் திருப்பினாலும் அதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கையை பிடிச்சு பைபிளை காட்டி சொல்லுங்க, இது தேவன் உங்களுக்கு எழுதின லெட்டர். உங்க கணவர் எழுதி கொடுத்தாரோ மனைவி எழுதி கொடுக்கலையோ கவலையே இல்லை, தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இது அவர் உங்களுக்கு நேராக கொடுத்த லெட்டர். ஹல்லேலூயா. நல்லா அவங்கள பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, எனக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, இயேசு. ஹல்லேலூயா. தேவன் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறதை இந்த முழு வேதாகமம் முழுவதும், அத்தனை வார்த்தைகள், அத்தனை அதிகாரங்கள், அத்தனை மனிதர்களை கொண்டு இத்தனை காலம் எழுதின காரியம் என்ன? என்னில் தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நிறைய மனிதர்கள் ஏன் இந்த அன்பு, சரி இப்படி வருவோமே, இந்த அன்புன்ற வார்த்தையின் அர்த்தத்தை இந்த உலகம் கெடுத்து வைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஆமென். இங்கிலீஷில் என்ன வார்த்தை சொல்லுகிறோம்? லவ். அதனுடைய அர்த்தம் தேவன் கொடுத்த அர்த்தம் வேற, ஆனால் இந்த உலகம் அதற்கு கொடுத்திருக்கிற அர்த்தம் வேற. இருக்கிறதுலே அதிகமாய் அதனுடைய அர்த்தத்தை கெடுத்த வார்த்தைனா நான் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். லவ் என்கின்ற வார்த்தையை முழு உலகமுமே கெடுத்து வைத்திருக்கிறது.
அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை புரியாமலே அந்த வார்த்தை என்ன செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க, பயன்படுத்துகிறாங்க. எனக்கு நான் இசையை ரசிக்கிறேன் என்பது வேற, நான் ஐ லவ் மியூசிக் என்று சொல்லுகிறாங்க. ஐ என்ஜாய் மியூசிக்ன்றதுதான் என்னது, இசையை ரசிக்கிறது. ஆனா என்ன வந்துருச்சு அந்த இடத்துல, என்ஜாய்க்கு பதிலாக எதை பயன்படுத்துகிறாங்க, லவ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த உலகம் லவ் என்கின்ற வார்த்தைக்கு வித்தியாசமான அர்த்தங்கள், வித்தியாசமான கோணங்களில வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஆனா அநேக நேரம் நம்ம தவறுகிற காரியம் என்ன, நாம ஏன் அநேக நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருந்தோம், நாம ஏன் சோர்ந்து போகிறோம், ஏன் பலனற்று போகிறோம் என்றால், ஆண்டவர் என்ன கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தையை கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளாததுனாலதான் என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். அப்ப தேவன் காட்டுகிற அன்பு என்ன, உண்மையான அன்பு என்றால் என்ன? சொல்றாங்கல்ல, போய் லவ் பண்ணிட்டு இது உண்மையான காதல் என்று சொல்லுகிறாங்க. அது எப்படி உண்மைன்னு தெரியும், உண்மை நிஜம் உண்மையான அன்பு என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் அது போல மற்றது இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். உண்மையான அன்பையே அனுபவிக்காதவர்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற உண்மையான அன்பை அனுபவிக்காதவர்கள் உலகம் முழுவதும் தேடினாலும் உண்மையான அன்பை பார்க்கவே முடியாது, அதை கண்டுகொள்ளவே முடியாது. ஏனென்றால் உலகத்துல இல்ல பூரணமான அன்பு, அது இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு, எதையும் எதிர்பார்க்காமல் நேசிக்கிற அன்பு என் நேசரின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்கு விதமான அன்பு காணப்படுகிறது, ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் லவ், ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் லவ். எழுதுகிறவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். முதலாவது ஈரோஸ். ஈரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொமான்டிக் லவ். என்ன அன்பு? ரொமான்டிக் லவ். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அன்பு ஈரோஸ், ரொமான்டிக் லவ். ரெண்டாவது இருக்கிற அன்பு என்னன்னா ஃபைலோஸ். ஃபிலோஸ் அப்படின்னா என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் லவ், நண்பர்கள். ஒரு ஆணும் ஆணும் ஒரு ஒரே தரிசனம், ஒரே இடத்துல வேலை பார்க்கிற காரியம். சிலருக்கு பைக் ரொம்ப பிடித்திருக்கும், எனக்கும் பைக் பிடிக்கும், அவனுக்கும் பைக் பிடிக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்தே சுத்துவாங்க. இது என்னது? ஃப்ரெண்ட்ஷிப் லவ். ஒன்று தரிசனத்தில் ஒன்று சேர்ந்திருக்கலாம், இல்லை வேலையில் ஒன்று சேர்ந்திருக்கலாம். இதனால் உருவாகிற அன்பு என்ன? ஃபிலோஸ், ஃப்ரெண்ட்ஷிப் லவ். மூன்றாவது என்ன அன்புனா ஸ்டார்ஜ். ஸ்டார்ஜ் அது என்னன்னா அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் இது மனிதர்கள் மேல் வைக்கிற காரியம் அல்ல, பொருட்களின் மேலே இருக்கலாம். இது என்னுடைய தாத்தாவுடைய ஸ்வெட்ரு, இது எங்கள் தாத்தா யூஸ் பண்ண காரியம், இது எங்கள் அப்பா யூஸ் பண்ண காரியம், அதன் மேலே ஒரு பாசம். வீடு, இது எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு. அப்போ அது மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, அதில் ஒரு அன்பு இருக்குது, அதில் ஒரு நேசம் இருக்கிறது. இது என்ன அன்பு அப்படின்னா அங்கே வாசிக்கிறோம் ஸ்டார்ஜ் என்கின்ற வார்த்தை, ஸ்டார்ஜ் என்கின்ற வார்த்தை. ஆனால் தேவன் நம் மீது வைத்த அன்பு இந்த மூன்றுமே கிடையாது. தேவன் வைக்கிற அன்பின் பெயர் என்ன அப்படின்னா அகாப்பே அன்பு. அகாப்பே, அகாப்பே அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் டிவைன் லவ், தெய்வீக அன்பு, தேவனிடத்தில் உருவாகிற அன்பு, தேவனால் உண்டான அன்பு. இதுதான் அகாப்பே அன்பு. எதையும் எதிர்பார்க்காத அன்பு, சுயநலமற்ற அன்பு, உண்மையான அன்பு, நித்திய அன்பு, இதுதான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. தேவன் நம் மேல வைத்த அன்பு இப்படிப்பட்ட அன்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்கின்ற தேவனுடைய மனுஷன் இந்த நான்கு விதமான அன்பையும் இன்னும் ஷார்ட் பண்ணி ரெண்டு விதமான அன்பாக சொல்லுகிறார். ஒரு அன்பு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் நேசிக்கிற ஒரு காரியத்தின் மேல இருக்கிற சில தன்மைகள், நான் பார்க்கிற ஒரு காரியத்தின் மேல எனக்கு இருக்கிற ஒரு பிரியத்தினால, நான் விரும்புகிற காரியம் அங்கே இருக்கிறதுனால நான் நேசிக்கும் போது அது ஒரு வகையான அன்பு என்று அவர் சொல்லுகிறார். நமக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிரியாணி பிடிக்குது? ஏன் பிடிக்குது? டேஸ்டா இருக்கு, அதுல போட்டிருக்கிற ஐட்டம் என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு. ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, அசார்ட்டட் வாங்குறோம்னா நிறைய ஸ்வீட் இருக்கும், எல்லாத்தையுமே எடுத்து வாயில போடுறோம். திறந்தோடனே நமக்கு எது பிடிக்குமோ, மைசூர் பாக்னா இதை தான் கை வைக்கிறோம், மைசூர் பாக்ல தான் கை வைக்கிறோம். அப்போ நான் எனக்கு பிடித்த ஒரு காரியம், அதில் நான் பார்க்கறதுல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், சேலை பார்க்குறீங்க, சட்டை பார்க்குறீங்க, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே தூக்கி வாங்கி போட்டுட்டு வரோம். இல்லை, அதில் எனக்கு பிடித்த ஒரு காரியம், ஒரு துணி மெட்டீரியலாக இருக்கலாம், அதில் உள்ள டிசைனாக இருக்கலாம், அதில் ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். ஆனால் இன்னொரு அன்பு இருக்கிறது, அந்த அன்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது எதுவுமே இல்லைனாலும் நான் அன்பாக இருக்கிறேன் என்பதனால நாம் நேசிக்கிற
அன்பு. ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு உதாரணம் மனிதனுடைய வார்த்தையினால ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை நானும் முயற்சி செஞ்சு பார்த்தேன், சொல்ல முடியலை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால என்ன செய்வீங்க? அப்படி வச்சுக்கிடுவோமே, ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க, நீங்கள் நல்லவங்கன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறதுனால என்ன செய்கிறீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்ககிட்ட பிடிச்ச காரியம் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம்? இரக்கம் செய்கிறோம். தேவன் நம்மிடத்தில் இது இருக்குது, அதனால உன்னை பிடிக்குதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்ம பாவிகளாக இருக்கும்போது நம்மில் அன்பு கூர்ந்த தேவன். ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை பாருங்கள். தேவன் என்கிட்ட இது இருக்கிறதுனால தான் இயேசு என்னை நேசிக்கிறார். அப்படி ஒரு காரியம் கூட இருக்க முடியாது. என்னை விட திறமையானவங்க உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. என்னை விட செல்வந்தர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. என்னை விட அதிகமாய் பணம் வைத்திருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. என்னை விட நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்றால், அவர் அன்பான தேவன். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால அன்பை அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டு நம்மகிட்ட இருக்கிற காரியத்தினால ஆண்டவர் அன்பு கூறலை, அவர் அன்பாக இருக்கிறதுனால நம்மிலே அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? இதில் ஒரு அறிய வேண்டிய ஒரு காரியம், ஏழாவது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால், எல்லாரும் சொல்லுங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பின் துவக்கமே ஆண்டவர் தான். அன்பை துவக்கி வைத்தவரே ஆண்டவர் தான். தேவனால், ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறதுனால தான் நம்ம உலகத்துல அன்புன்ற வார்த்தையை சொல்லிக்கொள்றதுக்கு கூட நமக்கு கிடைச்ச கிருபை. ஏன் தேவன் அன்பா இருக்கிறதுனால தான் இந்த காரியம் நடைபெறுகிறது. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். சரி, 4 காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எப்படி தேவனுடைய அன்பை நாம் அளக்க முடியும்? உண்மையான அன்பை எப்படி மெஷர் பண்றது? தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோமே. தேவன் தம்முடைய அன்பை குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோமே. அதற்கு ஒரு அளவுகோல் வேண்டாமா? உலகத்தின் மனிதர்கள் பாருங்க, இந்த காதல் இந்த காரியத்திலாம் சிக்கிறவங்க உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாம தான் சிக்கிறாங்க. அனுபவப்பட்டு சிலருக்குலாம் ஆலோசனை கொடுத்து பழகியாச்சு, கொடுத்து பார்த்தாச்சு, ஆனால் திருந்தலை. அப்ப அனுபவப்பட்டு திருந்துங்கன்னு சில நேரம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? விட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ நான் இப்படிப்பட்டவன் நான் நினைச்சேன், அப்புறம் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, அன்பு, உண்மையான அன்பை எப்படி பார்க்கணும், உண்மையான அன்பு என்றால் என்ன என்று தெரியாமலே, ஒரு அளவுக்கோல் இல்லாமலே நாம் வாழ்ந்து திரிகிறதுனால தான் தவறான காரியங்களில் சிக்கி கொள்ளுகிறோம். 4 காரியங்கள். ஹவு காட் ஷோஸ் ஹிஸ் லவ், இல்லை எப்படி அதை நம்ம ஆண்டவருடைய அன்பு, பெரிதான அன்பு எப்படி அறிந்து கொள்ளுகிறது என்று 4 காரியங்களை முன்வைக்கிறேன். The criteria, நீங்க செக் பண்ண வேண்டியது, டிக் பண்ண வேண்டிய காரியங்கள், 4 காரியங்கள். முதலாவது, the degree to which the person loved does not deserve to be loved. எந்த அளவுக்கு தகுதியில்லாதவர்களா இருக்கிறாங்க அன்பு கூறுகிறவர்கள், அன்பு கூறப்படுகிறவன் இடத்துல, அந்த அன்பு கூறப்படுகிறவன் எவ்வளவு தூரம் தகுதி இல்லாதவனா இருக்கிறான் என்பதின் அடிப்படையில் அன்பை சொல்ல முடியும். சரி, ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவரே அந்த காரியத்தை சொல்றாரு, ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான், ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் மன்னிக்கிறார். யார் இடத்துல அதிகமா ஆண்டவர் அன்பு கூறுகிறார் என்று வாசிக்கிறோம்? அதிகமா மன்னிக்கப்பட்டவன் இடத்துல. அப்ப அங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? He does not deserve it. அன்பு கூறப்படுகிறதற்கு தகுதியானவன் இடத்துல அன்பு கூறுகிறதை விட, தகுதியே இல்லாதவன் இடத்துல அன்பு கூறுகிறோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய அன்பு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தது அதை வெளிப்படுத்துகிறார். வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன், நம் தகுதி இல்லாதவர்களா இருக்கும் போது தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்கிறதற்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்ற போது ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா இருக்கும் போதும் ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். பேங்க்ல நிறைவா இருந்தாலும் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னிடத்துல என்ன இருக்கு என்று எதிர்பார்த்து, நான் தகுதியானவனா தகுதி இல்லாதவனா என்று ஆண்டவர் பாரபட்சம் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. அவர் அன்பாகவே இருக்கிறார். தகுதி இல்லாத நம்மில் ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 5:6-8. அன்றியும் எப்ப
நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, பலன் உள்ளவர்களாக அல்ல, என்னால சாதிக்க முடியும், என்னால செய்ய முடியும்னு நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கும் போது அல்ல, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நம்மளை விட அக்கிரம் பண்ண வேற எவனுமே கிடையாது. பிள்ளைங்கிட்ட நாம சொல்லுவோம், ஏய் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம பண்ண அட்டுழியம் எல்லாம். நம்மளை போல அக்கிரமம் பண்ண ஆட்கள் யாரும் இருக்கவே முடியாது, அத்தனை சேட்டை பண்ணிருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரர்காக கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கிறது அரிது. வெறிறார் கோடியில ஒருத்தர் வேணா அப்படி பண்ணலாம். அப்படிப்பட்ட அரிதான காரியமும் என்னது? நீதிமானுக்காக இன்னொருத்தர் மரிக்கிறது, அதுவே அரிது என்று சொல்லும் போது அடுத்து வாசிக்கிறோம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். கோடியில ஒருத்தர் வேணா அப்படி பண்ணலாம், நல்லவனுக்காக மரிக்க துணிவான். ஆனால் தேவன் செய்தது நல்லவர்களுக்காகவோ நீதிமானுக்காகவோ ஆண்டவர் மரிக்கல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நாம நல்லவனா இருக்கும் போது ஆண்டவர் நம்மை நேசிக்கல, நமக்காக மரிக்கல. நாம நீதிமான்களா இருக்கும் போது ஆண்டவர் நம்மை நமக்காக மரிக்கல. நாம நல்லவர்களாய் மாறி வரும் ஆண்டவர் நமக்காக மரிக்கல. ஆண்டவரே வேண்டாம் என்று பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அளவுகோல் என்ன? உண்மையான அளவுகோல் என்ன? உண்மையான அன்பின் அளவுகோல் என்ன? நல்லவனுக்காக மரிக்கிறது அல்ல, நீதிமானுக்காக மரிக்கிறது அல்ல. எவ்வளவு தூரம் தகுதியற்றவர்களாய் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க முடியும் என்றால் அதை பார்க்கலாம் பெரிதான அன்பு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப the degree to which the person loved does not deserve, தகுதி இல்லாதவன் இடத்துல ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது அளவுகோல் என்ன? எப்படி ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றால், the greatness of the price paid to love a person, அதற்காக விலை கிரயம் கொடுக்கப்பட்ட அந்த பொருளின் மதிப்பின் அடிப்படையில் அன்பை நாம் அளந்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு நீங்க கிஃப்ட் பண்றீங்க, ஒருத்தருக்கு 100,000 கொடுக்கிறோம், இன்னொருத்தருக்கு 200,000 கொடுக்கிறோம். அப்ப அதற்காக கொடுக்கப்பட்ட விலை கிரயத்தின் படிதான் என்ன செய்வோம்? அன்பு கூறுவோம். உங்களுக்கே கிஃப்ட் வந்திருக்கு, ஒருத்தர் சின்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தர் பெரிய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. விலை மதிப்பில்லாத பொருட்களை கொடுத்துருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு பேனா கொடுத்துருக்கலாம், இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்கலாம். யார் அதிகமா நேசிப்பீங்க? ஏன்னா நம்மளுடைய அன்புல எது முக்கியத்துவம் பெறுது? அந்த பொருளினுடைய மதிப்பு. அப்ப தேவன் நமக்காக கொடுத்த விலை கிரயம் என்ன? தேவன் நமக்காய் கொடுத்த விலை கிரயம் என்ன? The greatness of the price paid to love a person. ஆண்டவர் வைக்கிறார். யோவான் 15:13 நாம வாசிப்போம். யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதை தனியா எடுத்தோம்னா அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் இருக்கிறாங்களானா சில நேரம் பார்க்க முடியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுல கூட தன்னலம் இருக்கதான் செய்யும். இப்படி செய்கிறதுனால என்னுடைய குடும்பத்தை என் நண்பன் பார்த்துக்கொள்வான், இப்படி தன்னலத்தோட தான் செய்கிறார்களே தவிர, இங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இல்லை. சிநேகிதனுக்காக கொடுக்கப்படுகிற அன்பு. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் சிநேகிதர்கள் கூட இல்லையே. அந்த முதல் சொன்ன காரியமும் ரெண்டாவது சொன்ன காரியத்தையும் சேர்த்து பாருங்க. தகுதி இல்லாதவர்கள் இடத்துல அன்பு கூறுகிறது ஒரு பக்கம், ஆனால் தகுதி இல்லாத நமக்காக தேவன் கொடுத்த விலை கிரயம் என்ன? தம்முடைய ஜீவனையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிறத பார்க்கலும் பெரிதான அன்பு இல்லைன்னு சொன்ன அதே வேதாகமம் தான் சொல்லுகிறது, தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிநேகிதனுக்காக அல்ல, நண்பனுக்காக அல்ல. நாம் பாவிகளா இருக்கும்போது, துரோகிகளா இருக்கும்போது, தகுதியில்லாதவர்களா இருக்கும்போது தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அந்த அன்பிற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.
மூன்றாவதாக முதலாவது சொன்ன தி அன்டிசர்வ்ட், தகுதி இல்லாத இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பு. ரெண்டாவது அதற்கு கொடுக்கப்படுகிற விலைக்கிரயம். மூன்றாவதாக the greatness of the good that is done for the person when he is loved. அந்த நேசத்தினால வருகிற விளைவு, the greatness, the result of that love. ஒரு சிநேகிதன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கலானால் அதனுடைய விளைவு என்ன, அது ரொம்ப முக்கியம் தானே. ஆமென். ஒருத்தர் உங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சு அது தீமையா முடிஞ்சதுன்னு வைங்க, அந்த நேசத்தை நம்ம என்ன சொல்லுவோம், குழப்பத்தை உண்டு பண்ணுதா? நீங்களே நிறைய தடவை எத்தனை தடவை நல்லது செய்ய போய் அது தீமையா உங்களுக்கு சில நேரம் என்ன செஞ்சிருக்கு, ஏய் நான் நல்லதுதான் செய்ய நினைச்சேன், ஆனா நம்மளை குறித்து அவர்கள் நினைக்கிற காரியம் என்ன, எனக்கு தீமை செஞ்சுட்டான்னு தான் என்ன சொல்லுவாங்க, பேசுவாங்க. அப்ப வாட் ஆல்சோ மேட்டர்ஸ் இஸ் நான் தகுதியானவன் ஆக இருக்கிறது மாத்திரம் அல்ல, அதற்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் மாத்திரம் அல்ல, அதனால் வந்த பலன் என்ன என்பதின் அடிப்படையிலும் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிப்போம் யோவான் 3:16. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இவ்வளவாய், அதை தான் நம்ம தியானித்து வருகிறோம். அந்த எவ்வளவாய் அதை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்ததினால், அப்படி செய்ததினால் வந்த விளைவு என்ன, நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நீங்க 100,000 கொடுக்கலாங்க, 10,000 கொடுக்கலாம், உங்க ஆஸ்தியவே கொடுக்கலாம், ஆனால் சில வருஷங்கள் தான் அது நீடிக்கும், சில வருஷங்கள் தான் தங்கி இருக்கும். தலைமுறை தலைமுறை தாண்டி போகும்போது சொத்து எப்பவுமே பெருக போறது இல்லை, பிரிஞ்சுக்கிட்டு தான் போகும். கரெக்டா? ஒரு ஏக்கர் நீங்க நிலம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா என்ன செய்யும், ரெண்டு பிள்ளைங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிடும், அடுத்து அவங்களுக்கு பிள்ளைங்க வரமா என்ன செய்யும், பிரிஞ்சுட்டு தான் போகும். ஆனால் தேவன் இந்த பூமியில வாழுகிறதற்கான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் உங்களை நேசிக்கல, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக இவ்வுலகத்தின் வாழ்க்கைக்காக இல்ல, மறுமையான வாழ்க்கைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மைக்கு மாத்திரம் அன்பு கூறுகிற தேவன் அல்ல, ஒரு சில வருடங்கள் மாத்திரம் அன்பு கூறுகிற தேவன் அல்ல, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும் செய்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் கெட்டு போகாமல் அடுத்த 5 வருஷம் வாழ்றதுக்காக அல்ல, அவன் கெட்டு போகாமல் இந்த உலகத்துல ஓடுகிற வாழ்க்கையில மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அல்ல, அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஓ அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்று சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது சொர்க்கம், பரலோகம், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் பரலோகம் என்றால் என்ன? அங்க இருக்கிற அனுபவம் என்ன? அந்த நித்திய ஜீவனை இப்ப நான் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும். அதே யோவான் 17 எடுத்துக்கொள்வோம். யோவான் 17:3 எடுத்து வாசிப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பரலோகத்துல போய் நம்ம உட்கார்ந்து கால் நீட்டி உட்கார்றதுக்கு போகல, அவரை முழுவதுமாய் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரலோகத்தை இப்ப பூமியில நாம அனுபவிக்கணும்னா தேவனை பற்றி அறிகிற அறிவுல நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். முழுவதுமாய் பூரணமாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற காலம் வருகிறது. ஆனால் இப்பொழுதே பரலோகத்தின் ஒரு பங்காக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க, தேவனை பற்றி அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, அவருடைய ஆசைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஸ்வாவங்களை பார்த்து அவரை போல மாறுகிற அனுபவத்தில் இங்கேயே நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனையும் அவரை அனுப்பின அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், தேவனை அறிகிற அறிவுல நாள்தோறும் நாம வளர வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, சபை கூடி வருகிறதுல, ஐக்கியங்கள்ல போய் பங்கு பெறுகிறதுல, அங்கெல்லாம் சேரும்போது யாரை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம்,
தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். நித்திய ஜீவனை இப்பொழுதே நம்ம சொந்தம் கொள்ளாட ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 3:1 வாசிக்கும் போது இன்னொரு ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினால வருகிற விளைவு, ஒன்று, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று மனதளவில் நினைக்கிறது இல்லை, உங்கள் வாழ்க்கையே அதை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களா? நம்ம பைபிளை கையில் தூக்கலை, ஜபம் பண்ணலை, நம்ம பேசுகிற சும்மா சாதாரணமாக பேசுகிற வார்த்தையிலே அவங்க கேட்டுறாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களா? இல்லை, என்னமோ வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தான் தெரியல, நீங்கள் கிறிஸ்தவங்களா? இது தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஸ்தானத்தில் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழுகிற வாழ்க்கை நான்காவதாக முதலாவது சொன்ன காரியம், தகுதி இல்லாதவர்கள். ரெண்டாவது எதை பற்றி பார்த்தோம்? அதற்காக கொடுக்கப்பட்ட விளைக்கிறையும். மூன்றாவதாக அதனால் வருகிற பலன். நான்காவதாக த டிசையர், த லெவல் ஆஃப் டிசையர் தட் காட் ஹேஸ் ஃபார் அஸ். அவர் நேசிக்கிற நபர்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், பிள்ளைங்க வளர்ந்து வருகிறாங்க. அவங்கள நேசிக்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள். பிள்ளைங்கிட்ட அடிக்கடி சொல்கிறோம்ல, டே நீ நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல வேலைக்கு போகணும், அதுக்காக தான் அம்மா இவ்வளோ பிரயாசப்படுறேன், அதுக்காக தான் அப்பா இவ்வளோ பிரயாசப்படுறேன். ஏன்? அவர்களை குறித்து நாம் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆசைகள் அடிப்படையில் அன்பு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. He has great plans about you. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மனிதனுடைய மூளையினால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உயரமான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் எப்ப செயல்பட ஆரம்பிக்கும் என்றால், தேவன் அன்பா இருக்கிறார் என்கிற அந்த சத்திய மேல நாம விசுவாசம் வைக்கும் போது, தேவன் எதை செய்தாலும் அதை நன்மையாகவே செய்து முடிப்பார். அவர் தீமையை நினைக்கிற தேவன் அல்ல, அவர் நன்மையை செய்து முடிக்கிற தேவன் என்று நாம் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். செபனியா 3:17 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், மகிழ்வுடன் பாடுவார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகளே, அதன்படி செய்யும் போது அவர் அன்பு கூறுகிறதுனால அவர் உங்களை குறித்து ஏன் அமர்ந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனம் வாசிக்கிறோம்ல, மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். இது நடக்குமோ நடக்காதோ அவருக்கு பதிஷ்டமே கிடையாது, ஏன்னா அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த அன்பை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் தட் லவ்? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி வர வேண்டும். இன்னும் சபைக்கு வந்திருந்தோம், ஆராதனைகளில் பங்கு பெற்றோம், ஹல்லேலூயா, பைபிளை வாசித்தோம், ஜபம் பண்ணியிருந்தாலும், ஆனால் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலை, இன்னும் பாவத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு மனம் திரும்புங்க, ஆண்டவரை தேடி ஓடி வாங்க. இளைய குமாரனை நாம் பார்க்கிறோமே, அப்பாவினுடைய அன்பு அனுபவித்திருந்தான், அப்பாவினுடைய அன்பு அவனுக்கு தெரியும், அப்பாவினுடைய வீட்டில் இருந்தால் என்ன நன்மை பெற்றிருந்தான் அவ்வளவு அறிந்திருந்தோம், அவன் அப்பாவை விட்டு தூரமாக போயிருந்தான். அப்படிப்பட்ட நிலையில் இங்கே
யாராவது இருப்பீங்கன்னா தேவனிடத்துல திரும்புங்க, ஆண்டவரிடத்துல திரும்புங்க. ஹல்லேலூயா. காலம் சமீபமா இருக்கிறது. ஓ தேவனுடைய இரண்டாம் வருகை, ஓ இட் இஸ் ஷார்ட் லிவ்ட். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்திருந்தோம். பின்மாற்றத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய அன்புக்கு திரும்புங்க, ஆண்டவரிடத்திற்கு திரும்புங்க. ஹல்லேலூயா. ஹி இஸ் காலிங் யூ. ரிப்பென்ட். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா மனரா சந்தரபா நதியாந்தரபா. இருக்கிடங்களை எழுந்து நின்று, இருக்கிடங்களை எழுந்து நின்று அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் விரும்பாத காரியம் இருக்கும் என்றால் ஆண்டவரே அதை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, இன்னும் தகுதி இல்லாதவனாய் நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தருளும். ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றி அருளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றி அருளும். ஆண்டவரே, தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். ஆனால் அதே வேளையில அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாயும் காணப்படுகிறார். ஓ நியாய பிரமாணத்தின் நாட்கள், ஹல்லேலூயா, there was a time of law. ஹல்லேலூயா. இப்ப ஜட்ஜ்மென்ட் டே வருகிறது. ஓ நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது, நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. அப்ப போய் அப்பா அப்பா ஆண்டவரே இயேசுவேன் சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இதுவே ரட்சணியின் நாள், இதுவே அனுக்கிரகத்தின் காலம். ஓ தேவனிடத்துல திரும்புவோமா, தேவனிடத்துல திரும்புவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளை, ரட்சிக்கப்படாத பெற்றோர் உங்க குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, அவர்கள் இந்த அன்பை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் இந்த அன்பை ருசி பார்க்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ர சந்தரதி ஆந்தரபா. ஏசாயா 55:7 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இது ஆப்ஷனல் காரியம் கிடையாது. திரும்ப விரும்பினால் திரும்பட்டும், இல்ல திரும்ப கடவன் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஓ அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்துல திரும்பி வரும்போது ஆண்டவர் மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்புங்க, மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்புங்க. ஹல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். உங்களை மன்னிக்க ஆண்டவர் துடிக்கிறார், உங்களை மன்னிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ர சந்தர ரபா நரபா. சிலருக்கு இன்னும் கேள்வி இருக்கும், நான் ஆண்டவருடைய பிள்ளைதான், சபைக்கு வருகிறேன், ஆராதனைக்கு வருகிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுகிறேன், தேவனோடு உறவு கொள்ளுகிறேன், ஆனால் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் காணப்படுகிறது? இவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தோம், எனக்கு என்ன கிடைச்சிச்சு? மதிகடனை போல இருக்க வேண்டாம், மதிகடனை போல இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவர் உங்களை சிட்சித்து பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை சிட்சித்து பார்க்கிறார். எபிரேயர் 12:6 வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, அவனை அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்களே என்று அங்கு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், நீங்கள் அனுபவிக்கிற அந்த வேதனை நிரந்தரம் அல்ல. இயேசு ஒருவரே நிரந்தரம், இயேசு ஒருவரே நிரந்தரம். அவர் அன்பா இருக்கிறார். அந்த அன்பு நிரந்தரமானது, இயேசுவின் அன்பு நிரந்தரமானது. அவர் சிட்சிக்கிறார், 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 சோதித்து பார்க்கிறார். உண்மையாகவே என் மகன், என்னுடைய மக என்னை நேசிக்கிறாளா என்று ஆண்டவர் சிட்சித்து பார்க்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்களை கண்டு பயந்து ஓடாதீங்க. அதுல நிலைத்து நிற்க தேவனுடைய கிருபையை நாடுங்க, அதுல நிலைத்து நிற்க தேவனுடைய கிருபையை நாடுங்க. ஹல்லேலூயா. ரபா பானா ரா சந்தரா ரா ரியான் ரபா. ஓ ரே பாபா லா ரா சந்தரா ரியான் ரபா. இந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் அவருடைய செய்தியின் போது அவர் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு பெற்றோர் இருந்தாங்க, ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரெண்டு பிள்ளையும் பெற்றோர் இடத்துல வந்து சண்டை போட்டு அழுது கூக்குரல் இட்டு எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு ஃபோன் வேணும்னு சண்டை போடுது.
சத்தம், ஓவர் சத்தம், பிடிவாதத்தோட சத்தம். ஒரு பெற்றோர் என்ன பண்ணுகிறாங்க, உடனே கேட்ட போனை என்ன செஞ்சாங்க, கொடுத்துறாங்க. இன்னொரு பெற்றோர் என்ன செய்கிறாங்க, நீ எவ்வளவு நாள் சத்தம் போடு, ஆனா நான் தரமாட்டேன். உலகத்தின் பார்வையில நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளை அமைதியா இருக்கிறதுக்கு உடனே கொடுத்து அந்த பெற்றோர் நல்ல பெற்றோர் என்று நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த இன்னொரு பெற்றோர்கிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைய நேசிக்கிறதுனாலதான் அவளுக்கு என்ன செய்யல, நான் கொடுக்கவே இல்லை. நான் நேசிக்கிறேன் அவளை குறித்து, அவனை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் வேற. வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது, கேட்கறதெல்லாம் கொடுத்தாது, அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அவனை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லி வைக்க கூடும். இதுல எந்த பெற்றோர் அதிகமா பாதிக்கப்படுவாங்க, எந்த பெற்றோர் கொடுக்கலையோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. பிள்ளை அழுதோனே கொடுக்கும்போது பிள்ளையும் அமைதியாயிருது, பெற்றோருக்கும் சமாதானம் உடனே வந்துருது, ஆனா அது ஆசீர்வாதமாய் முடியாது. பிள்ளை கேட்டு பெறாமல் இருக்கும்போது பிள்ளை தொடர்ந்து அழுகதான் செய்யும். ஆனா பிள்ளை அழுகிறத பார்க்கும்போது தகப்பன் தாயினுடைய இருதயமும் உடைந்து போய் தான் காணப்படும். பிள்ளை அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுகிறது அல்ல, உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை பார்த்து தேவன் மகிழ்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறவர் அல்ல, உங்களோடு கூட சேர்ந்து அவரும் வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அனுபவிக்கிற காரியத்தின் ஊடாய் அவரும் அனுபவிக்கிறார். ஏன், அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த பாடுகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்று அவருக்கு தெரியும். இதன் முடிவு எவ்வளவு ஆசீர்வாதமாய் மகிமையா இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அமைதலோடு நாம் தேவனை காத்து தேவனிடத்துல காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா 63:9 வாசிக்கும் போது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போதெல்லாம் இயேசுவும் தேவனும் பிதாவும் அவர்களோடு நெருக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். நீங்க தனிமையில இல்ல மகனே, நீ தனிமையில இல்ல மகளே, நீ அனுபவிக்கிற பாடுகளின் ஊடாய் நீ மாத்திரம் தனியா செல்றன்னு நினைக்கிற இல்ல, தேவன் உன்னோ இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன், தேவன் அன்புள்ள தேவனா இருக்கிறார். உன் மேல பிரியம் வைத்திருக்கிறார், கொல்ல பிரியம் உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அளவில்லாத அன்பினால அவர் உங்களை அனைத்து சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல தேவனா இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த அன்பிற்காக நன்றி சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இது மனிதன் தருகிற அன்பு அல்ல, இது மனிதனால் புரிந்து கொள்ளுகிற அன்பு அல்ல, இது விவரிக்க முடியாத அன்பு ஆண்டவரே, இது விவரிக்க முடியாத அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. சொல்லுமா, ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசு. திரும்ப திரும்ப பாடுவோம் அந்த வார்த்தையை. சோ ஆஹா என்ன அன்பு இது, விவரிக்க முடியாத அன்பது, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, பூரண அன்பு. ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசு. நீங்க பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆஹா என்ன அன்பு, ஓ ரபரபா, ஓ இயேசுவின் அன்பு, ஓ ஆஹா என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. நன்றி ஆண்டவரே, இந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே, இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததற்காக நன்றி ஆண்டவரே.
அநேக நேரம் நாங்கள் ஜெபிக்கும் போது, அநேக நேரம் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நாங்கள் தகுதியுள்ளவர்கள் போல நினைத்து அநேக காரியங்களை நாங்கள் டிமாண்ட் பண்றோம். ஆண்டவரே நீர் இதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆனால் இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து கொண்டோம், உம்மை நோக்கி பார்க்கிறதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி வருகிறதற்கு கூட எங்களுக்கு தகுதியே இல்லப்பா. உம்முடைய வார்த்தையை தூக்கி சுமக்கிறதற்கு கூட தகுதியே இல்ல. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்ல. அப்படி தகுதி இல்லாத எங்கள் மேலையும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே நீர் அன்பு உள்ள தேவன், நீர் இரக்கம் உள்ள தேவன் என்பதை இந்த நாளிலும் அறிந்து கொண்டோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகளை நிரப்பி அருளட்டும். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், யார் கைவிட்டாலும், எங்க வாழ்க்கையில எது நேரிட்டாலும், கிறிஸ்துவில் அன்பில் இருந்து என்னை பிரிக்க யாரால் கூடும் என்கின்ற அந்த உறுதியோடு பிள்ளைகள் வாழ தேவன் கிருபை செய்ய. ஆண்டவரே அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் எங்களால புரிந்து கொள்ள முடியாது, ஆனாலும் அதை புரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட, உம்மை அறிகிற அறிவில் வளர, உம்மை அதிகமாய் தேட தேவன் கிருபை செய்தருளுங்க. உம்மை நாடி தேடுகிற எவரையும் நீ கைவிடுகிறதே இல்லப்பா. உம்முடைய பிள்ளைகளை நாள்தோறும் தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த வாரத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்புகிற எல்லா தேவைகளையும் நீர் சந்திங்க. பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா போராட்டத்திலும் நீர் அன்புள்ளவராக கூட நின்று பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகள் செல்லுகிற இடத்துல எல்லாம் கூட செல்லட்டும். ஆண்டவரே ஆவியானவர் வழி நடத்துவீராக, ஆவியானவர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.